பணம் அனுப்பும் விவகாரம் மற்றும் ஒரு பேரடியை சந்தித்த இலங்கை. மின்துண்டிப்பின் எதிரொலி எதிர்நோக்கவுள்ள மற்றும் ஒரு சிக்கல். இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி வரும் விடியம். மத்திய அதிபர் நெடுஞ்சாலையில் இலவசமாக பயணிக்க அனுமதி. தரம் 5 மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. புலனாய்வு பிரிவினரை அனுப்பி கூட்டங்களை உளவு பார்க்க வேண்டாம் ஜேவிபி கோரிக்கை. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணம் அனுப்பும் நடவடிக்கைகளில் பாரிய அளவில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பவற்றினால் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் அந்நிய செலவாணி தொகை குறைவடைந்துள்ளது. இலங்கையின் அந்நிய செலவாணி வருமானத்தின் பிரதான பெறமான மூலகங்களில் ஒன்றான வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் அனுப்பும் பணத்தொகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 325.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் இந்த தொகை 271.4 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டது. அதேபோன்று கடந்த 2020 டிசம்பர் மாதத்துடன் ஒப்பாடு செய்யும் போதும் 2021 டிசம்பர் மாதத்தில் அந்நிய செலவாணி வருமானம் 60% வீழ்ச்சியடைந்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மின்தடை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கொழும்பு நகருக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வளங்கள் அமைச்சரான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆண்மித்த பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிரதான நீர்வளங்கள் நிலையமான அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இனிய சுத்திகரிப்பு நிலையங்களைப் போன்று இல்லாமல் நீர் இறைக்கும் இயந்திரங்களின் செயற்பாட்டுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆண்மித்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் பட்சத்தில் கொழும்புக்கு தண்ணீர் பவுசர்கள் மூலம் மாத்திரமே தண்ணீர் வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் 2 வாரங்களில் 3918 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என சுகாதார வைத்திய அதிகாரி விசேட வைத்திய நிபுணர் ஷிலந்த செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தின் முதல் 2 வாரங்களுடன் ஒப்பிடுகையில் டெங்கு தொற்று வீதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படுகின்றதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நுழம்பு பெருகும் இடங்களை இல்லாதொழித்து டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு உதவுமாறும் அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார். மீரிகமவில் இருந்து குருநாகல் வரை புதிதாக திறக்கப்பட்டுள்ள மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நாளை நண்பகல் வரை வாகனங்கள் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படும். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை நண்பகல் 12 மணி வரை இந்த வீதியை இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தரம் 5 மற்றும் உயர்தர பரீட்சைகளில் தோற்றுள்ள மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ளது. இதன்படி தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை பகுதி நேர வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்த எதிர்வரும் 18 நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பகுதி நேர வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்த எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 வருடங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். மீரிகம தொடக்கும் குருநாகல் வரையிலான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2ஆம் கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பொய்யான விமர்சனங்களை முன்வைத்து மக்களை ஏமாற்ற முயற்சிக்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கோவிலை விஸ்தரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வர முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எமது கட்சியின் கூட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு புலனாய்வு பிரிவினரை அனுப்பி வைக்க வேண்டாம் என ஜேபிபி அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. ஜேபிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துலேதி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்.
தமது கட்சியினால் நடாத்தப்படும் கூட்டங்களை கண்காணிப்பதற்கு புலனாய்வு பிரிவினரை எமக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தால் அனைத்து விவரங்களையும் வழங்குவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டம் நடாத்தப்பட்டு பீகாருக்கு 4 தடவைகள் புலனாய்வு பிரிவினர் சென்று விசாரணைகளை நடாத்தியுள்ளனர். கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் ஏற்பாளர்களின் வீடுகளுக்கும் சென்று விசாரணை நடத்தப்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் விவகாரம் மற்றொரு பேரடியை சந்தித்த இலங்கை. மின்துண்டிப்பின் எதிரொலி எதிர்நோக்கவுள்ள மற்றொரு சிக்கல். இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவரும் விடியம். மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் இலவசமாக பயணிக்க அனுமதி. தரம் 5 மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. புலனாய்வு பிரிவினரை அனுப்பி கூட்டங்களை உளவு பார்க்க வேண்டாம் ஜேவிபி கோரிக்கை.